ஐபிஎல் சூதாட்டத்துல சமீபத்துல ரெண்டு பேரை கைது பண்ணாங்க டெல்லி போலீஸ். இப்படி இருக்க பாகிஸ்தான் சூப்பர் லீக்காக பெட் பண்ண ஒரு கும்பல ஆந்திர போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் சூப்பர் லீகோட மீதம் இருக்கிற மேட்சஸ் ஜூன் 9ஆம் தேதி அபுதாபியில ஆரம்பிச்சது. இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்காக ஒரு கும்பல் பெட் பண்ணிருக்காங்க. அந்த கும்பல சேர்ந்த 4 பேரை ஆந்திர போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. அவங்க பேர் ரவிக்குமார், தனுஞ்சயா, சிவாஜி மற்றும் ராம்பாபு. இவங்களதான் கைது பண்ணிருக்காங்க. மெயின் அக்யூஸ்டா கண்டுபிடிக்கல. மெயின் அக்யூஸ்டு பேரு சீனிவாஸ் என்கின்ற கேபிள் ஸ்ரீனு. அவர் தான் இதுல மெயின் கல்பிரிட்டான். அவர் 4 பேரை புக் பண்ணி இந்த பெட்டிங் நடத்திருக்காரு. 29 மொபைல் போன்ஸ், ஹெட்செட்ஸ், சிம் கார்ட்ஸ், 2 டெலிவிஷன் செட்ஸ், 2 லேப்டாப்ஸ், 1 டேப், 5 அக்கௌண்ட் புக்ஸ், 1 ரவுட்டர், 1 ரவுட்டர் கனெக்டர், 3 ஸ்மார்ட் போன்ஸ் மற்றும் சில ரூபாயில பறிமுதல் பண்ணிருக்காங்க ஆந்திர போலீஸ். இதுல போலீஸ் தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த கேங்குக்கு கம்யூனிகேஷன் செட்டப் பாக்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. அவங்க 30 நபர்கள் கூட 30 மொபைல் போன்ஸ்ல ஒரே டைம்ல பேசுறாங்க. மேட்சோட ரேட்டிங்காக அவங்க ஆப் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. குவேட்டா கிளாடியேட்டர்ஸ்க்கும் பெஷாவர் சால்மிக்கு இடையே நடந்த மேட்சுக்காக தான் பெட் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச் ஜூன் 12ஆம் தேதி நடந்தது. அந்த மேட்ச்ல பெஷாவர் ஜெயிச்சிட்டாங்க. டேவிட் மில்லர் 46 பந்துகள்ல அபாரமா 73 ரன்கள் அடிச்சாரு. இப்ப விசாகப்பட்டினத்தை சேர்ந்த முக்கியமான கல்பிரிட்டான கேபிள் ஸ்ரீனுவ தான் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஐபிஎல் சூதாட்ட சர்ச்சை உயரத்துக்கு முன்னாடியே இந்த சூதாட்டம் பிஎஸ்எல் வரைக்கும் வந்துருச்சு.